ஏ ஹாய் கைஸ், ஹலோ, வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ் எதுவுமே முடிக்க போகிறதில்ல. இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்டிமேட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காரோட லுக்கை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேங்க கைஸா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி மோட் மிஷின்ஸை முடிச்சு அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை முடிக்க போகிறதில்ல, ஒரு லாங் டிரைவ் நான் ஸ்டாப்பாக அப்படியே சும்மா வெறித்தனமாக இந்த காரை ஓட்ட போகிறோம் கைஸ். அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட வெறித்தனமான டிரைவிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீன்னு ஒரு மார்க் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட்ட போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி போகாமல் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போவோம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து இந்த பைபாஸை பிடிச்சி நம்ம ஃபுல்லாக ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம் கைஸ். அதான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதை பண்ணலாம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்றதை அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸா. சும்மா எப்படி, சும்மா வேறு லெவலில், வயலட் கலர் போக, கீழே பச்சை கலர் லைட்டு அண்டு ரெட்டு. ஸோ காம்பினேஷன் எப்படி கைஸ், என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பைபாஸுக்கு போவோம். பைபாஸ்லேருந்து அப்படியே ஒரு பொடி பிடிக்கிறோம் இன்றைக்கி இந்த காரில். ஆக்சுவலி இந்த காரை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம்லே பார்த்தேன் கைஸ். அதனால தான் இந்த காரை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதில் ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படிங்கிறத டிசைடே பண்ணேன். ஏன்னா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த கார். நான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது என்னடா இந்த கார் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் நான் இந்த காரை பார்த்தேனே. ஸோ பார்த்த உடனே ஓகே, இதில் வந்து ஒரு லாங் டிரைவ் ஹை ஸ்பீடு போயாகணும் அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பைபாஸை பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு நீங்கள் என்னோட லைவில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட லைவ் சேனலில் ரெகுலராக ஈவினிங் 6 மணிக்கு லைவ் வருவேன். ஸோ நீங்கள் என்னோட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் கைஸா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறி நம்ம ஃபஸ்ட்டு பைபாஸ் போயிடும். பைபாஸ்லேருந்து ஒரு அப்படியே ஹை ஸ்பீடு கைஸ், பிரேக்கே இல்லாமல் சும்மா பிச்சுக்கிட்டு பறக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பீனு அந்த மார்க்கை வைக்கிறோம், அங்கேருந்து பறக்குறோம் கைஸா. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை கொண்டு போய் இங்கே நிப்பாட்டிடுவோம். இங்கேருந்து தான் நம்ம போக போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். ஸோ காரோட அப்படியே ஓவரால் லுக்கை காட்டுறேன், எப்படி கைஸ் இருக்கு? ஸோ அடே வேறு லெவலில் இல்லை. ஓ மை காட், ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் நான் ஏன் வச்சேன்னு தெரில, பட் சம்திங் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலர் காம்பினேஷன், வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த வெளியே அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயலட் கலரில், எப்படி கைஸா அல்டிமேட்டா எப்படி? உங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி அந்த புகை தெரியுதான் தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கைஸா, அப்படியே பேர்ன் அவுட் பண்ணும்போது புகையை பார்த்தீங்களா, எப்படி கைஸ் வேறு லெவலா? ஸோ இதெல்லாம் உட்காந்து வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ணேன். ஸோ இந்த கார் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க கைஸா. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த லாங் டிரைவை போவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே பிஷினுக்கு போகிறதோட இந்த கரேஜ் வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கரேஜ் வரைக்கும் போவோம். இந்த கரேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காரை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு ஓ போட்டுட்டு வருவோம். ஸோ இந்த ஹோல் மேப்பையே ஒரு ஓ போட போகிறேன் கைஸ் இந்த வீடியோவில். ஏன்னா எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவே இந்த காரில் நான் வந்து அங்கே பாருங்கள், ஓ மை காட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே டீமோன் கார்லேருந்து வெளியே வர மாதிரியே இருக்குது. ஆரே யார் வேறு லெவல். ஓகே வாங்க இப்போ நம்ம டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா பீச்சிக்கிட்டு பறக்க போகிறோம். தம்பிங்களா ஓரம் ஓத்திக்கோங்க, வாத்தி கம்மிங், விலகு விலகு விலகு. ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ எஃபிபி போட்டால் தான் என்னால் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்க்க முடியும். பட் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்லாரையும் தாண்டி போயிடுவோம், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இடிக்காமல் போக முடியும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 200 போய்கிட்டு இருக்கு காரு. ஸோ 120 ஈஸியாக தொடும் நினைக்கிறேன். ஏன் பார்க்கலாம் கைஸ் அது எப்படி போகுதுங்கிறத. தம்பிங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் சார், வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த காரோட கண்ட்ரோல். ஆக்சுவலி இந்த கார் யார் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியல, பட் எனக்கு பர்சனலாக சும்மா அல்டிமேட்டாக பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னா நான் வந்து காரை ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கே தெரியும், செவுத்து மேலேயும் மரத்து மேலேயும் தான் நம்ம டிரைவிங் இருக்கும். ஆனால் இந்த காரை நான் எடுத்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட இடிக்கலை, லைட்டாக ஒரே ஒரு இடத்துல ஸ்க்ராச் போட்டேன். மற்றபடி இந்த காரை நான் வேறு எந்த இடத்துல இடிக்கலை. கார் அவ்வளோ கண்ட்ரோலாக சூப்பராக இருக்குது கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது இந்த காரு. நான் ஓட்டுற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பட் நானே எவ்வளோ சூப்பராக ஓட்டுறேன்னா அப்போ நினச்சி பாருங்கள் இந்த கார் எப்படி இருக்குன்றத. ஓ மை காட், அப்படியே மிதக்குது கைஸ் இந்த கார், அல்டிமேட்டாக இருக்குது கைஸ், அல்டிமேட். ஓ மை காட், அங்கே பாருங்கள் சே. இருங்க எஃபிபி போட்டு ஓட்டுவோம். ஓ நோ நோ நோ, ஓகே அந்த கம்பத்தில் இடிச்சிருப்போம். ஜஸ்ட் மிஸ் பாருங்கள், 120 தாண்டிடுச்சு, 130 தாண்டிடுச்சு, 140 தொடுமான்னு பார்க்கலாமா? ஸோ 140 தொடுவியா காரு? இப்போ 140 தொடுற மாதிரி தெரில, பட் 130 ஈஸியாக தொடுது எனக்கு தெரிஞ்சு. நான் ஓ அரே பகவான், ஸ்பீடோ மீட்டரை பார்த்து நீ எதிர்க்க வந்த வண்டியை சொருவிட்டேன். அரே யார் பரவாயில்ல, நல்ல காரில் கோடு போட்டோம். எனிவேஸ் காரை நல்லதுங்கிற மாதிரி அடி நல்லது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார் எடுத்து நேராக அடுத்த கரேஜுக்கு போகிறோம். அந்த கரேஜுக்கு போய் இந்த காரை ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறோங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த காரை அடித்து வரட்டும், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு
நம்ம பிச்சிங்னு போகிறப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு காம்பினேஷனில் நான் இந்த காரை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த காம்பினேஷன் எப்படி இருக்க போதுன்னா மேபி க்ரீன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது காம்பினேஷன் தோணுச்சுன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ காரை நான் ரெடி பண்ணுறப்போ நான் நீங்கள் கமெண்ட்டில் யூஸ் பண்ணுற கலரை நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண பார்க்குறேங்க. இஸ் சே எனக்கு பர்சனலாக இந்த சாண்ட் ஐ மீன் இந்த ஒரு மாதிரி இது ஆக்சுவலி என்ன கலர்னு சொல்லுவாங்கன்னு தெரில, லைட் சாண்டில் அண்டு ஒரு பிளட் ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கலர் காம்பினேஷனை நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்போ தான் நான் ஒரு ஒரு வாட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். சார் லுக் அட் த கார் கைஸ், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த காரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் அந்தளவு இருக்குது. ஸோ அடி விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க்குறது நல்லாவே இருக்குது. இன்னமும் அந்த பேக் லுக்கு தான் கைஸ் அல்டிமேட்டு. ஸோ ஒரு ரேஸ் கார் மாதிரியும் இருக்குது, அதே சமயம் ஒரு நார்மல் கார் மாதிரியும் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் சோப்பு டப்பாங்க. இந்த பாருங்கள் இந்த ட்ரக்கெல்லாம் கேராடா. இங்கே பாருங்க இந்த காரை பாருங்கடா, ஓஷோ வேற லெவல் கைஸா. ஸோ நான் ஆக்சுவலி காரை பற்றி ஒரு வீடியோ ஐ மீன் ஒரு லாங் டிரைவ் வீடியோ போடுவேன் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. பட் இந்த காரை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் வாய் நாட் வி கிவ் அ ட்ரை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த காரை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் ஒரு வீடியோ போடலானே தோணுச்சு. சும்மா வேறு லெவல் எனக்கு இந்த காரை பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் ட்ரை பண்ணுறேன். லைக் பைக்கை கஸ்டமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மிஷின்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக அந்த கரேஜ் கிட்ட வந்தாச்சு. கரேஜ் கிட்ட வந்துட்டு அது இன்னும் வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஸ்டமைஸே பண்ணலை. வீல் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கிறத கொடுத்துட்டு விட்டுட்டேன். ஸோ பார்க்கலாம், மேபி அங்கே இந்த கரேஜில் ஏதாவது நல்லதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏ லாரிக்கார அடிச்சிட போகிறோம், ஓரம் போட கிடிகிற மாதிரி வரான் பாருங்க மக்களே. Am I joke to you? இந்த கார் அவ்வளோதானா? ஓ ஓ மை கடவுளே, என் காரு! ஏண்டா என்ன மட்டும் தான் கூட்டிட்டு வருவீங்களா என் காரு? அரே பகவான், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ எனர்ஜியோட அந்த மேப்பையே ஒரு ஓ போடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்து ஸ்கெட்சு போட்டால் என்னை தூக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டானுங்க என் காரு. அரே பகவான், ஈ ஷோ சேடு கைஸ், ஈ ஷோ சேடு. எனிவேஸ் நடந்தது நடந்து போச்சு, நடக்காதது பாஞ்சு போச்சுன்றதை விட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு நல்ல காரை கண்டுபிடிச்சி அதை கஸ்டமைஸ் பண்ணுவோம் கைஸா. எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோடய லைவ் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லைவ் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி இல்லைனா கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன் கைஸா. சி கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே, அப்படி இல்லைனா என்னோடய ஈவினிங் லைவில் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. டட்டா பை பாய். அண்ட் அந்த காரை நான் திரும்ப கண்டுபிடிக்கிறேன் கைஸ், கண்டுபிடிச்சி அதை ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறோம். திரும்பவும் நான் சொன்ன அந்த பச்சை கலர் கஸ்டமைஸே பண்ணுறோம், நம்ம க்ரீன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கஸ்டமைஸ் பண்ணுறோம். சார் வீலெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்த்தேனேடா, சே ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியா கைஸ். எனிவேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகும், அதே மாதிரி இதுவும் கடந்து போகுன்றதை விட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். See you guys in the next video guys. Tata, bye bye. Makale, bye.